ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துருக்க சவுண்ட் இன்ஃபோ. இந்த வீடியோவில் உங்களுடைய கூகுள் பே ஆப்பில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் கேட்டது அப்படின்னா அது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சரி ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஐடியாலேருந்து ஏர்டெலுக்கு மாறுறாங்க அப்படின்னா, ஸோ மாறாத வரைக்கும் ஸோ அவங்க ஆப் வந்து கூகுள் பே ஆப் வந்து நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். எப்போ வந்து உங்கள் வேறு நெட்ஒர்க் வந்து போர்ட் பண்ணுறாங்களோ, போர்ட் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும் உங்களுடைய கூகுள் பே ஆப்பில். ஸோ அப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீசன் இருக்குது. ஸோ ஓடிபி வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ராப்பராக தான் இருந்தது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னா உங்களால் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும், மற்றபடி எல்லாமே யூஸ் ஆகும். சரி ஓகே, ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் சைட் கார்னரில் உங்களுடைய இருக்கும் ஜிபே ஐக்கான், அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் அக்கௌண்ட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க க்ளோஸ் அக்கௌண்ட் அப்படின்னு. ஸோ நான் இப்போ வந்து கொடுக்கல, ஸோ நீங்கள் வந்து கொடுத்துருங்க. சரி ஓகே, இந்த ஆப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப் இப்போ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிளியர் டேட்டானு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கூகுள் பே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, ஸோ ஒரு சில மொபைல்லாம் வந்து இன்பில்டாகவே வந்துடுது. ஸோ அவங்களாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு இருக்கும், ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் இந்த ஆப்லேருந்து. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எகெயின் வந்து அதாவது நீங்கள் வந்து வேறு ஒரு நெட்ஒர்க் வந்து போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் கேட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி வந்து கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அடுத்து வந்து இந்த அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எகைன் வந்து கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாமே கேட்கும், அதெல்லாம் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நான் போர்ட் எதுவுமே பண்ணலை, வேறு நெட்ஒர்க் நான் போர்ட் பண்ணலை, நார்மலாக தான் இருந்தது. ஆனால் வந்து எனக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். அடுத்து தான் வந்து இப்போ நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வேறு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து எந்த சிம் கார்டு வந்து பண்ணுறீங்கன்னு பாருங்கள். கரெண்டாக வந்து எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த மொபைல் நம்பரில் தான் நீங்கள் வந்து இந்த நெட்ஒர்க் ஆக்சஸே பண்ண முடியும். ஸோ அந்த மொபைல் நம்பரில் தான் நீங்கள் வந்து நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் வந்து வேறு சிம்மில் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுருப்பீங்க, ஸோ அது வந்து அப்படின்னா வராது. கரெண்டாக எந்த சிம்மோ அந்த சிம்மை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும், இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதெல்லாம் வரல அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து வருது, ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது அப்படிங்கிறது தெளிவாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அதுக்கு ரிலேட்டடாக வந்து ரிசர்ச் பண்ணி கூகுள் டீமில் வந்து நான் வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன இஷ்யூங்கிறது நான் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது, நான் வந்து எல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன், இல்லை நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனல் ஆல்ரெடி, ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் பே சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய டவுட் என்னவோ அதை வந்து சர்ச் பண்ணிவிட்டு யூடியூப்பில் பக்கத்தில் வந்து நம்ம சேனலை நம்ம சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து தெரிஞ்சிக்கலாம். சரி ஓகே, நான் இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸோட அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவிங் கிரேட் டைம்.